நடிகர் ரஜினிகாந்தின் ஜெயிலர் திரைப்படத்தில் பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெராப் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரது கதாபாத்திரத்தின் முதல் தோற்றத்தையும் பட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் வெளியிட்டுள்ளது. நெல்சன் திலீப் குமார் இயக்கி வரும் ஜெயிலர் படத்தில் முத்துவேல் பாண்டியன் என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். கன்னட நடிகர் சிவராஜ்குமார், மலையாள நடிகர் மோகன்லால், தெலுங்கு நடிகர் சுனில், ரம்யா கிருஷ்ணன், தமன்னா, யோகி பாபு உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிக்கிறது. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். திமுகவையும் திராவிடத்தையும் எதிர்ப்பது மட்டுமே தமிழ் தேசியம் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பிபிசி தயாரித்த பிரதமர் மோடி குறித்த ஆவணப்படம் தமிழாக்கம் செய்யப்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் திரையிடப்பட்டது. பின்னர் நிகழ்ச்சி மேடையில் பேசிய திருமாவளவன், தமிழ்நாட்டில் சனாதன எதிர்ப்பு அரசியல் வலுவாக இருப்பதாக கூறினார். சனாதனத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் அங்கம் என கூறிய அவர், திமுகவையும் திராவிடத்தையும் எதிர்ப்பது திரிபுவாதம் என்றார். அப்படி செய்வது சனாதனத்திற்கு துணை போவதற்கு சமம் என்றும் அவர் விமர்சனம் செய்தார். காஞ்சிபுரத்தில் கற்றல் செயல்திறன் குறைபாடுள்ள 3000 பள்ளி குழந்தைகளுக்கு தெரப்பி மூலம் இலவச சிகிச்சை அளிக்கும் தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. சவிதா செயல்முறை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களின் சேவையை பாராட்டி சென்னை வேலப்பன் சாவடியில் நடைபெற்ற 60வது அகில இந்திய செயல்முறை மருத்துவர்கள் மாநாட்டில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கற்றல் திறன் பிரச்சினைகளை தொடக்கத்திலேயே கண்டறிந்து அதனை எளிதில் குணப்படுத்த முடியும் என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இவர்களின் செயல்பாடுகள் கலாம் உலக சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ளது. திருமணமான பெண்களுக்கான அழகி போட்டியில் தென்னிந்திய அழகியாக கோவையைச் சேர்ந்த பெண் மருத்துவர் தேர்வாகி அசத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் அபிராமியும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு தனது திறமையை வெளிப்படுத்தினார். அழகுக்கலை மீதான ஆர்வத்தால் இப்போட்டியில் பங்கேற்ற அவர் தென்னிந்திய அழகியாக தேர்வாகியிருக்கிறார். எனக்கு கேட்ட க்வெஸ்சன் வந்து, வாட் ஆர் தி த்ரீ குவாலிட்டிஸ் தட் டிட்டர்மைன்ஸ் யூ, அதாவது என்ன வந்து மற்றவங்களிலிருந்து யூனிக்காக உங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பதில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஐ எம் வெரி போல்ட், கான்ஃபிடென்ட் அண்ட் அ ஸ்ட்ராங் விமன் அப்படிங்கிறத நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மழையால் ஈரம் காத்திருந்த கூலி தொழிலாளியின் வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளது. தொடர் மழையின் காரணமாக அரங்குளம் மஞ்சு வயலில் உள்ள சிவக்குமாரின் வீட்டு சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு மேற்கூரை ஓடுகள் சரிந்து விழுந்தன. சுதாரித்துக் கொண்ட அவரது குடும்பத்தினர் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறினர். அதனைத் தொடர்ந்து வீடு முழுமையாக இடிந்து சேதமடைந்தது. வசிப்பதற்கு இடமின்றி தவித்து வரும் அவர்கள் அரசின் உதவியை எதிர்பார்ப்பதாக கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.